நமஸ்தே இன்றைக்கு நாம் மத்தியமா பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாக் டூ கத்திய இந்த கத்திய பாட்டில் நாம் நாலாவது கத்திய டாக்டர் அப்துல் கலாம் அப்படின்ற இந்த லெசனில் இருக்கக்கூடிய சாராங்ஸ் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நாம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம் டாக்டர் அப்துல் கலாம் லெஸனில் இருக்கக்கூடிய சாராங்ஸ் பார்ப்போம் டாக்டர் அப்துல்கலாம் பாட்கா அப்துல் அப்துல்கலாம் கா ஜென்ம ஃபிஃப்டீன் அக்டோபர் நைன்டீன் தேர்ட்டி கோ ராமேஸ்வரமே ஹுவா அப்துல்கலாம் அவர்களுடைய பிறப்பு அக்டோபர் ஃபிஃப்டீன் நைன்டீன் தேர்ட்டி ஒனில் ராமேஸ்வரத்தில் நடந்தது அதாவது ராமேஸ்வரத்தில் நைன்டீன் தேர்ட்டி ஒனில் அக்டோபர் ஃபிஃப்டீனில் அவர் பிறந்திருக்காரு உன்கா பரிவார் பகுத் சாதாரண் பரிவார்த்தா அவருடைய குடும்பம் மிகவும் சாதாரணமான குடும்பம் பரிவார் அப்படின்னா குடும்பம் ஏக்பா ஸ்கூல்மே ஒருமுறை பள்ளியில் உன்கே அத்தியாபக்கு சிவசுப்ரமணியம் ஐயர் படா ரகேட்டே அதாவது அவருடைய ஆசிரியர் சிவசுப்ரமணியம் ஐயர் அப்படிங்கிறவர் பாடம் நடத்தி கொண்டு இருந்தார் கற்பித்துக்கொண்டு இருந்தார் படா அப்படின்னா கற்பிப்பது நடத்துவது அப்படின்னு அர்த்தம் ஒன்கோனே ஷியாம் பட் பர் சிடியாக்கா பனாயா அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஷியாம் பட் கரும்பலகை பிளாக் போர்டு அந்த பிளாக் போர்டில் சிடியாக்கா பனாயா ஒரு பேர்டு ஒரு ப பறவையினுடைய உருவத்தை வரைஞ்சு அதை அதை பத்தி கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் தக் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாட் படாயா அந்த பறவையினுடைய பாடத்தை நடத்தி கொண்டு இருந்தார் நடத்தினார் மாத்ரு தீன் பச்சே சமஜ் நகி சகே தீன் பச்சே மாத் அதாவது மூன்று குழந்தைகளுக்கு மட்டும் அது புரிந்து கொள்ள முடியவில்லை சமஜ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது நஹி சமச் நகி சக்கிய அது புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த மூணு குழந்தைங்களுக்கு மட்டும் அது புரியல அத்தியாபக் கோ சமுத்திர தட்பர் லே ஆசிரியர் அந்த மூணு குழந்தைகளையும் சமுத்திர தட் கடற்கரை பகுதிக்கு அழைத்து சென்றார் லே அப்படின்னா அழைத்து கையே அப்படின்னா சென்றார் உன்கோனே ஏக் சிடியா கி ஓர் இஷாரா கர்தேகு சம்ஜாயா கி சிடியா ஜீவன் ஹோத்தாகே அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பறவையை காமிச்சு அதை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாரு அதாவது அவங்களுக்கு அந்த பறவையை காமிச்சு அந்த பறவையினுடைய எல்லா விஷயங்களையும் அவருக்கு புரிய வைக்கிறாரு அவங்களுக்கு அப்போ தான் அந்த பறவைக்குள்ளேயும் ஜீவன் ஹோத்தாக உயிர் இருக்குது பறவைக்குள்ளேயும் உயிர் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியுது அப்துல் கலாம்கோ பிரேரணா மிலி இப்போ தான் அப்துல் கலாமுக்கும் அது மேலே ஒரு ஜீவன் அது மேலே ஒரு உயிரே வருது அந்த பாடத்தின் மேலே ஒரு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு உயிரே வருது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்குது சிக்ஷகோங் துவாரா ஸ்வப்னமே உட்னேக்கி இச்சாக்கோ சாக்கார் கர்ணேக்கா மனோபல் உன்கே மிலா ஆசிரியர்கள் மூலமாக சிக்ஷகப்புனாலும் அத்தியாபக்னாலும் டீச்சர்னு அர்த்தம் சிக்ஷகோங் ப்ளூரல்ல இருக்க ஆசிரியர்கள் துவாரா துவாரான வழியாக மூலமாக ஆசிரியர்கள் மூலமாக ஸ்வப்னமே அதாவது அவருடைய கனவில் உட்னேக்கி இச்சாக்கோ சாக்கார் கர்ணேக்கா மனோபல் உன்ஹே மிலா கனவுல வந்து பறக்கிறது எல்லாமே அந்த ஆசை எல்லாமே அவருக்கு அப்போ தான் வந்து ஏற்படுது அதற்கான மனோபலமும் அவருக்கு இப்போ தான் கிடைத்தது கலாம்னே ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங்கி டிகிரி ப்ராப்து கருக்கே பாத் இஸ்ரோமே ராக்கெட் என்ஜினியரிங்கா கோர்ஸுக்கியா கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் டிகிரி முடிச்சிட்ட அப்புறம் அதாவது ப்ராப்தப்புனா பெறுவது பெற்ற பிறகு பாத் அப்புடின்னா பிறகு அது டிகிரியை முடித்தப்பறம் இஸ்ரோவில் ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸு படிக்கிறார் வகி அங்கே தான் அப்படி கைரியர்கி ஷுரு ஆத் கி அங்கே தான் அவருடைய கேரியரு ஸ்டார்ட் ஆகுது உனகோனே கி அவர் சொன்னார் ஜீவன்மே வாழ்க்கையில் ஹமே ஷிகர்பர் லானே வாலே நம்மை சிகரத்தை நோக்கி அழைத்து செல்பவர்கள் மூன்று பேர் தீன் வியக்தித் ஹோத்தேகே மூணு பேரு அவங்க வேஹே அவங்க மாதா பிதா அவர் குரு அம்மா அப்பா மற்றும் குரு ஆஜ் டாக்டர் அப்துல் கலாம் கி கணனா விஸ்வக்கே சர்வசிரேஷ்டிஹே இன்னைக்கு டாக்டர் அப்துல் கலாம நாம வந்து உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியா அவரை நாம எண்ணுகிறோம் கணனா அப்படின்னா எண்ணுவது அதாவது உலகிலேயே மிகச்சிறந்த விஸ்வ அப்படின்னா உலகம் சர்வசிரேஷ்ட அப்படின்னா மிகச்சிறந்த சிரேஷ்டனா சிறந்த சர்வசிரேஷ்ட அப்னா மிகச்சிறந்த ஒரு வைஞ்ஞானிக் ஒரு சயின்டிஸ்டாக நாம் அவரை எண்ணுகிறோம் பாரத் சர்க்கார்னே உன்கோ நம்முடைய இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் பத்ம விபூஷன் அவர் பாரத் ரத்ன ஜெய் சர்வோச்ச சம்மானோ சே விபூஷித் கியா பத்மபூஷன் பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்னா இப்படிப்பட்ட மிக உயர்ந்த விருதுகளை கொடுத்து மரியாதை செய்தது இவ்வளோதான் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸு கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே வரும் ஸோ நீங்கள் இதை எஸ்ஏ நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற எக்ஸசைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாம் ஒன் வேர்ட்ஸ் பார்ப்போம் அபியாஸ் ஹிந்தியுமே அர்த்தலிக்கியே ஹிந்தியில் மீனிங்ஸ் எழுதுங்க தும் பூஞ்ச் அப்படின்னா வால் துன் லகன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு கணனா கிண்டி அப்படின்னா எண்ணப்படுவது எண்ணிக்கை ஷிகர் சோட்டி அப்படின்னா உயர்ந்த சிகரம் சர்வோந்தம் சர்வோச்ச மிக உயர்ந்த சிக்ஷக் அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர் செகண்ட் ரோமன் விலோம் சப்திலுக்கியே அதாவது எதிர்ச்சொல் எழுதுங்க சாதாரன் அசாதாரண் சாதாரணமான அசாதாரணமான கட்டின் ஷரல் கடினம் எளிது பூர்ண அபூர்ண பூர்ண முழுமை அபூர்ண முழுமையற்ற பச்பன் புடாப்பா குழந்தை பருவம் முதுமை பருவம் அதாவது இளமை பருவம் முதுமை பருவம் அப்படின்னு சொல்லலாம் சஃபல்தா விஃபல்தா வெற்றி தோல்வி பிராப்து அபிராப்து பெறுவது பெறாமல் இருப்பது நெக்ஸ்ட் ஜோடை பனாயே அதாவது மேட்ச் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் எங்க பிறந்தாரு பாரத்கே கியாரஹே ராஷ்டிரபதி தே சாரி அவர் வந்து அவருடைய பிறப்பை சொல்லலை அவர் வந்து இந்தியாவினுடைய பதினோராவது பிரசிடெண்ட் பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்தார் செகண்ட் பாருங்க கலாம் கா ஜென்ம இதுதான் அவருடைய பிறப்பு கலாம் அவர்களுடைய பிறப்பு ராமேஸ்வரமே ஹுவாத்தா ராமேஸ்வரத்தில் அவர் பிறந்தார் வே பிரத்தி தின் அவர் ஒவ்வொரு நாளும் எயிட்டீன் கண்டே காம் தே எயிட்டீன் அவர்ஸ் அவர் ஒர்க் பண்ணுவார் அதாவது பதினெட்டு மணி நேரம் அவர் வேலை செய்வார் ஷியாம் பட்பர் கரும்பலகை மீது சிடியாக்கா பனாயா ஒரு பறவையினுடைய உருவம் வரையப்பட்டது இஸ்ரோ இஸ்ரோவில் என்ன பண்ணார் பாரதிய அந்தரிக்ஷ அனுசந்தான் சங்கடன் அதாவது இஸ்ரோவில் தான் அவர் என்ன பண்ணார் பாரதிய அந்தரிக்ஷ இந்தியாவிற்கான நிறைய சயின்ஸில் அதாவது விஞ்ஞானத்தில் நிறைய அவர் விஷயங்களை அவர் அங்கே தான் கண்டுபிடித்தார் நெக்ஸ்ட் பாருங்கள் நிம்னலிக்கு சப்தோங்கா வாக்கியோங்மை கிஜியே அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை வைத்து நாம் வாக்கியங்களை உருவாக்கணும் சென்டென்ஸ் மேக்கிங் சாதாரன் ட்டர் அப்துல்கலாம் க பரிவார் சாதாரண் பரிவார்தான் இது எஸ் நாம படிச்சு அதே லைன் தான் டாக்டர் அப்துல்கலாம் அவர்களுடைய குடும்பம் சாதாரணமான குடும்பமாக இருந்தது பிரதி தின் ஒவ்வொரு நாளும் அப்துல்கலாம் பிரதி தின் எயிட்டீன் கண்டே காம் கர்தே கர்தேத்தே அப்துல்கலாம் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்தார் ஷுரு ஆத் கர்னா அதாவது துவக்கம் தொடக்கம் அப்துல் கலாம்னே இன்ஜினியரிங் கோர்ஸ் கர்கே அப்பனே கைரியர் கி அப்பரியர்கி சுப்துல் கலாம் தன்னுடைய கேரியரை இன்ஜினியரிங் கோர்ஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ணாரு அதுதான் அவருடைய தொடக்கம் விபூஷித் கர்ணா பாரத் சர்க்கார்னே டாக்டர் அப்துல் கலாம்கோ சர்வோச்ச ராஷ்ட்ரிய சம்மானோம்சை விபூஷித் கியா மரியாதை செய்வது அதாவது இந்திய அரசாங்கம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிக உயர்ந்த தேசிய விருதுகளை அளித்து கௌரவம் செய்தது மரியாதை செய்தது அடுத்து புலந்தியோங்கோ சூனா சிகரத்தை தொடுவது டாக்டர் அப்துல் நே ககா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு சிக்ஷகோங்கே காரன் ஆஜ் மே மேலந்தியோங்கோ சூரஹாஹூ ஆசிரியர்கள் காரணமாக தான் இன்னைக்கு நான் இந்த சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாரு நெக்ஸ்ட் பாருங்கள் நிம்னலிக்கு கத்யாங்ஸ் படுக்கர் பிரஷ்னோங்கா உத்தர் தீஜியே கீழே கொடுக்கப்பட்டுள்ள கத்தியாங்ஸ் இந்த பாடத்திலேருந்து கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பேரவை படிச்சுட்டு படுகர் அப்படின்னா படித்து விட்டு பிரஷ்னோங்கா கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு உத்தர் தீஜியே விடை எழுதுங்க இல்லை நம்ம படித்து பார்த்தோம்னா ஆன்சர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் மூணு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கிஸ்னே அப்துல்கலாம் கோஞ்சா உட்டாயா யார் அப்துல்கலாம் அவர்களை உயரத்திற்கு எடுத்து சென்றது ஊஞ்சா ஊட்டாயா யார் அவரை உயரத்திற்கு எடுத்து சென்றது சிக்ஷகோங்னே கிஸ்னேங்கிறத தூக்கிட்டு சிக்ஷக்கோங்னே அப்துல் கலாம்கோ ஊஞ்சா ஊட்டாயா ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்களுடைய அந்த டீச்சிங் தான் அவருடைய அவரை வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்றது ரெண்டாவது ஹமே நாம சிகரத்துக்கு போகணும்னா நம்மளை யாரு யார் யாரெல்லாம் நம்மளை அழைத்து செல்வாங்க கொஸ்டினை பார்த்து எழுதிட்டு இந்த கோன் கோன் யார் யாருங்கிறத எடுத்துட்டு மாதா பிதா அவர் குரு ஹோத்தேஹே அம்மா அப்பா மற்றும் குரு இவங்க தான் நம்மள வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்திற்கு அதாவது சிகரத்தை நோக்கி அழைத்து செல்வார்கள் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாதா பிதா அவர் குருக்கா கியாகே அம்மா அப்பா மாதா அம்மா பிதா அப்பா குரு அவர்களுடைய கடமை என்ன மாதா பிதா அவர் குரு இதை அப்படியே பார்த்து எழுதிட்டு ஹமாரே மண்மே நம்மளுடைய மனதில் சர்வோந்தம் விசார் மிக உயர்ந்த எண்ணங்களை மற்றும் சரித்திரக்கா பீச்சாரோப்பன் கர் சக்தேகே அதாவது ஒழுக்கங்களையும் விதைக்க அவங்களால தான் முடியும் மிக உயர்ந்த எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் அதாவது நற்பண்புகளையும் விதைக்க முடியும் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சிடியா காட் பறவையினுடைய பாடத்தை எப்படி புரிய வைத்தார் அத்தியாபக் ஸ்ரீ சிவசுப்ரமணியம் ஐயர் ஃபைவ் மினிட் தக் சிடியா காட் சம்ஜாத்தே ரஹே அதாவது ஆசிரியர் ஸ்ரீ சிவசுப்ரமணியம் ஐயர் கிட்டத்தட்ட அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாடத்தை புரிய வைத்தார் தீன் பச்சே சமஜ் நகி சகே மூன்று குழந்தைங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை சமஜ் நகி சக்கே முடியவில்லை இஸ்லியே ஆகையினால அத்தியாபக்னே தீனோங் பச்சோங்கோ அப்பின கர் புலாயா ஆசிரியர் அந்த மூன்று குழந்தைகளையும் தன்னுடைய தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தார் அவங்கள கடற்கரை பகுதிக்கு அழைத்து சென்றார் சிரியாக்கி ஓர் இஷாரா கர்கே உனகோனே பச்சோங்கோ சம்ஜாயா கி சிரியாமே ஜீவன் போத்தாகே பறவையினுடைய அதாவது பறவையை காண்பித்து அதனுடைய கேரக்டர்ஸ் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நடத்தி முடித்தார் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சிடியாமே ஜீவன் கோத்தாகே சிடியா அதாவது பறவையிலேயும் ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க புரிந்து கொண்டார்கள் லாஸ்ட் கொஷின் பாருங்க அப்துல் கலாம் கே ஜீவன்மே மாதா பிதா அவர் குரு கா அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் அம்மா அப்பாவை குருவை என்ன மாதிரியான இடத்துல வைத்திருந்தார் அப்துல் கலாம் கே ஜீவன்மே மாதா பிதா அவர் குருக்கா சர்வோச்ச ஸ்தான் ரகா அப்துல்கலாம் வாழ்க்கையில அம்மா அப்பா குருவை சர்வோச்ச மிக உயர்ந்த ஸ்தான் ரகா மிக உயர்ந்த இடத்துல வைத்திருந்தார் ஹமாரே ஜீவன்மே நம்முடைய வாழ்க்கையில ஹமே ஷிகார்பர் तीन व्यक्ति होते हैं நம்மள சிகரத்தை நோக்கி அழைத்து செல்பவர்கள் மூன்று மனிதர்கள் வே ஹே அவங்க மாதா பிதா அவர் குரு அம்மா அப்பா மற்றும் குரு வே தீனோஹி ஹமாரே மன்மே சர்வோந்தம் விசார் அவர் சரித்திர சரித்திரக்கா பீச்சாரோபன் கர்த்தே ஹே அவங்க மூன்று பேர் மட்டும்தான் சர்வோந்தம் மிக உயர்ந்த எண்ணங்களையும் நற்பண்புகளையும் நமக்கு விதைக்க முடியும் பீச்சாரோபன் அப்படின்னா விதைப்பது சிக்ஷகோக்கே காரண் உன்கே சப்னே சாக்கார்கா மனோபல் மிலா ஆசிரியர்கள் காரணமாதான் உன்கே நம்மளுடைய அதாவது அவருடைய கனவு நினைவாகிறது நனவாகியது நினைவாக்கக்கூடிய மனோபல் மனோபல்னா தைரியம் ஒரு தைரியம் கிடைத்தது தன்னுடைய கனவை நினைவாக்கக்கூடிய தைரியம் ஆசிரியர்கள் மூலமாக தான் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு இந்த லாஸ்ட் பேரம் உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் அதனால இது நீங்கள் எஸ்ஏல படித்தது அப்படியே இது உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங்க்கும் யூஸ் ஆகும் இந்த பிக்வாஷனுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தன்யவாத்